வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான டவல் மெர்மேட். நீங்கள் தம்ப்நெயில் பிக்சரை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டவல் எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய டவல் இல்லை அப்படின்னாலும் மீடியம் சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ அதோடய சென்டர் பார்ட்டில் நான் இந்த மாதிரி விரல் வச்சுட்டு சைட்லேருந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு வர்றேன். நல்லா டைட்டாக சுருட்டணும், கடைசி வரைக்கும் சுருட்டிக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பிட்டு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி விரல் வச்சுட்டு இந்த சைடில் சுருட்டணும். அப்போ தான் நமக்கு டைட்டாக கிடைக்கும். அந்த இடம் கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம சென்டரில் இருக்கிற கையை எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக சுற்றுறமோ அந்த அளவுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா டைட்டாக சுற்றியாச்சு. இப்போ ஒரு கார்னர் எடுத்து நான் உள்ளே இப்படி சொருகிடுறேன். இப்போ இன்னொரு கார்னரை மேலே தூக்கி போட்டு பின்னாடி எடுத்துட்டு இங்கே ஒரு கார்னரில் ஒரு கேப் இருக்குது, அதில் நான் சொருகிட்டேன். இப்போ திருப்பி வச்சுருங்க பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கணும். இதுதான் அதோடய ஷேப். இப்போ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன டவல் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ வேணுங்கிறது நீளமான ஒரு டவல் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். இப்போ நான் அதை ரெண்டாக மடக்கிட்டு சாரீக்கெல்லாம் ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இந்த டவல் ஆர்ட் எல்லாமே டர்க்கி டவலில் தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா காட்டன் டவல், எதில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ஒயிட் பேஸில் இந்த பெரிய டவல் எடுத்திருக்கேன். ஸோ இதோட டெய்ல் பகுதிக்கும் நான் ஒயிட் பேஸில் காட்டன் டவல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருந்த டவலோட கார்னரில் இதை உள்ளே சொருகி வச்சுருக்கேன். அது வெளியே வராமல் நல்லா டைட்டாக சொருகிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் டவல் எடுத்துக்கலாம். நான் இது ஐடியா இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் டவல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மடிக்க போகிறோம். அதோடய சென்டருக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் மடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம மடிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் மடிக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது இதோட கீழ் சைடில் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மடக்கிக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஈக்குவலாக இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லாமல். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மேலே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கீழே ரெண்டாக மடிச்சிருக்கேன், அதையும் ரெண்டாக மடிச்சிருக்கேன். இதை அப்படியே திருப்பி வச்சுருக்குறேன் பாருங்கள். இதை திருப்பிட்டு சென்டர் பார்ட்டை பார்த்து வச்சுக்கிட்டு அந்த சென்டர் பார்ட்டுக்கு மறுபடியும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சிருக்கேன். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஃபேஸ் கிடச்சிருச்சு. எங்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் வைக்கணும்னு தோணலை, நான் அதனால் இந்த ரெட் கலர் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம்தான் இதுக்கு அவ்வளோவா எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஒயிட் கலர் டவலில் மறுபடியும் நான் பண்ணேன். இந்த கலரை விட ஒயிட் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேஸை அப்படியே நம்ம முன்னாடி பண்ணி வச்சுருந்த அந்த பாடி மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய டவல் அப்படிங்கிறனால நான் சைட்லெல்லாம் மடித்து விடுறேன். மீடியம் சைஸ் டவலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் ரெண்டாவது அது பிக்சர் போடுறேன். அதுவும் இது கலர் டார்க்காக இருக்கிறனால நான் இப்போ ஐஸ் வைக்கிறேன். ஐஸ் வச்சதே தெரியல, அதனால தான் மறுபடியும் நான் ஒயிட் கலர் டவலில் பண்ணேன். அந்த பிக்சர் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சேம் மெத்தடில் தான் நான் இப்போ ஒயிட் கலர் டவரில் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். சைடில் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன், லிப்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர் டவலுக்கு பார்க்குறக்கு எல்லாமே செட்டாக அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.